Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, video paathukku munadi enoda subscribers, viewers, friends ellorkum en manamanda nandigale therivichikkan friends. Actually pathina innikku naan romba happy ah irukken, romba sandoshama irukken. Enna reason appdin enna ketting appdina ivlo naala nama channel vandu yen growth aagala enna kaaranam appdin paathirukku solla oru rendu vishayam vandu romba muthu gavanichu friends. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. 3000 வீடியோஸ் போட்டாச்சு, ஓகே. கிட்டத்தட்ட வந்து 40K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு, ஓகே. இருந்தாலும் நம்ம வந்து அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் தான் நம்ம டச் பண்ண மாதிரி. சரி, ஸ்பீடு ஏன் கம்மி, ஏன் வியூவில் வீடியோஸ் போட்டு ஏன் வரல, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 லெவலில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறவங்களுக்கு, இல்லை இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது என்ன ஏதுன்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து சுத்தமாக பிடிக்காது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு பாவம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து இதை உணர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 99.5 அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க யாரும் தெரியல. இது வந்து ஓகே 100% லைக் இது, இதில் வந்து ரெண்டு பேர் டிஸ்லைக்கு, இதில் ஒருத்தர் டிஸ்லைக்கு, அந்த மாதிரி அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து மார்க்கெட்டில் என்ன ஏதுன்னு தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சார் இப்போ இன்றைக்கி என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் ஆப்ஷனில் சேல் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சார் ஆப்ஷனில் சேல் பண்ண முடியும், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் வேறு மார்னிங் அப்டேட்னு போடுறீங்க, அது இதுன்னு சொல்கிறீங்க, என்ன சார் இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க. ஆப்ஷன் பையிங் தான் பண்ணால் தானே சேல் பண்ண முடியும், ஆப்ஷன் பை பண்ணாமையே நீங்கள் எப்படி சேல் பண்ணுங்கள், சேல் பண்ணிங்க எப்படி சொல்லலாம் நீங்கள், அது தப்பு தானே. அது ஆப்ஷன் எப்படி நம்ம பொசிஷன் இல்லாமல் எப்படி சேல் பண்ண முடியும், அந்த மாதிரி சில பேசிக் கொஷின் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதாவது உள்ளே வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஆப்ஷனில், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் வந்து பிக் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் அர்ஜென்ட் படாதீங்க, ஏன்னா இதில் மேபி அந்த ஒரு சிலர் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் செல்லிங் ஒரு விஷயம் இருக்குதுன்றதே இன்னும் தெரியாமல் இருக்காங்க. ஆப்ஷன் சேல் பண்ணிட்டோம் அப்புறம் பை பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரியாமையும் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆப்ஷனில் பை பண்ணிவிட்டும் சேல் பண்ணலாம், சேல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் பண்ணால் அது வந்து ஃபுல் 100% தான் எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு இவ்வளோ நாளாக மனசை வந்து ஒரு உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, சரி அந்த ரெண்டு பேருக்கு நாம ஏன் பிடிக்காம ஆகிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து என்ன நீ என்ன காரணம் என்ன அப்படின்னு ரொம்பவும் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதிலேருந்து நான் ரிலீஃப் ஆகிட்டேன். ஏன்னா விஷயம் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் மார்க்கெட் விஷயம் தெரியாதவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகலை ஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட், இப்போது நம்ம வீடியோக்கு போகலாமாங்க. இன்றைக்கி அந்த பிக் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய 2007 to 2012 ஹிஸ்ட்ரி. நீ என்னுடைய விஷயம் தெரியாதவங்க 7 இயர்ஸ் லாஸ் அப்படின்னு வீடியோ போய் பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். 7 வருஷம் அது எப்படி நான் கடந்தேன் அப்படின்னு, 2012 என்னென்ன மாறுதல் நடந்துச்சு, எப்படி அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சரி, இந்த 2012 பார்த்திங்க அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் அந்த டைமில் இருந்தப்போ, ஒரு குறிப்பிட்ட அந்த மாதத்தில் என்ன பண்ண அப்படின்னா ஸ்மால் 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 ஸ்டாப் லாஸஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் லாஸஸ் குட்டி குட்டி லாஸஸ் 1000 லாஸ் 2000 லாஸ் 1000 லாஸ் 2000 லாஸ் கொடுத்துட்டு இருந்தேன், சம் ப்ராஃபிட் வந்துட்டுருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ப்ராஃபிட், அதாவது நான் எதிர்பார்க்காத அளவு ப்ராஃபிட் பூம் ஆயிடுச்சு. ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் டக்கு டக்கு டக்குன்னு ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதாவது என்னுடைய 1 மாதத்து ப்ராஃபிட் வந்து அந்த ஒரு டைமில் வந்துச்சு. ஆனால் நான் வந்து என்னோடய ஹாப்பியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடவே அந்த ப்ராஃபிட் எடுத்துக்கணும், என்னால் என்ஜாய் பண்ண முடியல அந்த ப்ராஃபிட்டை. என்னால் ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா நான் எதிர்பார்க்காத ப்ராஃபிட் அது. என்ன என்னுடைய பிளானில் இல்லை, என்னுடைய பிளானில் என்ன 500 ரூபாய் லாஸ் பண்ணணும், 1000 ரூபாய் லாஸ்க்கான பிளான் ஸ்டாப் லாஸ் போடணும், அப்படியே ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட்டு 2000 ரூபாய் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேருந்து லிட்டில் பிட் ப்ராஃபிட் மூவ் ஆறு, அதாவது ஒரு 5% ப்ராஃபிட் 10% ப்ராஃபிட் அந்த ஸ்லோ 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 மூவ் ஆகிற டைமில் நான் எதிர்பாராத விதமாக ஒரு 3-4 கேண்டில் டக்கு 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 ஒரு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுத்துச்சு. ஒரு 10-20 மடங்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு எனக்கு, ஏன்னா என்னுடைய பிளானில் இல்லை அது, ஓகேங்களா. ஸோ பிளானில் இல்லாத ப்ராஃபிட்டை வந்தால் என்னால் அப்போ சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. அதாவது அந்த 2012
அது என்ன கதை ஏது அப்படின்றத விஷயம் தெரிஞ்சுக்க சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மிஸ்டெக்ஸ் அந்த இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த மிஸ்டெக்ஸை ஒன்று கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கனாவே அவங்க வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது ஒரு 100 ரூபா வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? அதாவது உங்களுடைய பிளான் பிரகாரம் 100 ரூபா பை பண்ணியிருக்கீங்க. 100 ரூபா பை பண்ண உடனே உங்களுக்கு எதிராக ப்ரைஸ் வந்து செயல்படுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 85 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. 100 ரூபாயிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, 90 ரூபாய்க்கு வந்துடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த டைம் அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து கம்மி கம்மியாகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 ரூபா வந்து ஸ்டாப் லாஸு போகுது. ஓகே ஸோ இந்த டைமில் என்ன ஆகுனா திரும்ப வந்து கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு ஒரு வழியாக வந்து 100 ரூபா வந்து சேருது, ஓகேங்களா? ஒரு வழியாக 100 ரூபா வந்து சேருது. அந்த டைமில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வந்து திரும்ப 100 ரூபா போதுறீங்களா? அப்பாடா சாமி, போதண்டா சாமி, நம்ம போட்ட காசு வந்துச்சு, போதும், நம்ம ட்ரேடிங் முடிச்சுக்கலாம், இனிமேல் நம்மளால் இந்த டிப்ரெஷன் இந்த வெளியே வர முடியாது, போதண்டா சாமி அப்படின்னு அந்த பொசிஷனை வந்து அட் எ டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அப்பாடா அப்படி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மிகப்பெரிய தவறு. இது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தவிர்த்துடுங்க. புரியுது எனக்கு. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அந்த ப்ரைஸ் உங்களுடைய லாஸ் சைடு வந்து உங்களுடைய காஸ்ட் வர சொல்ல அந்த வலி வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஆனால் 0 லெவலில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. இது இங்கே என்ன கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னா, அந்த டைமில் எக்ஸ்ட்ரா லாட்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து போராடிட்டு ஜெயிச்சு நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வருது அப்படின்னா, இந்த பக்கம் நீங்கள் ஒரு லாட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு லாட் ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, அதாவது நீங்கள் என்ட்ரி போட்ட இடம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் திரும்ப ரீஎன்ட்ரி கழித்து போராடி வருது. ஆல்மோஸ்ட் பையர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, போராடி கொண்டு வராங்க. ஸோ இன்னொரு லாட் ஆட் பண்ணிவிட்டு எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம். ஃபஸ்ட்டு 85 ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, அந்த 85 வந்து இப்போ 90 மாறிடுச்சு ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸும் கம்மியாகிடுச்சு, ப்ளஸ் ட்ரேடிங்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட். ஆனால் நிறைய பேர் யாரும் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி சேல்ஸ் ஆகிடுதே மாதிரி தான். ஒரு சேல்ஸ் ஆகிட்டு போய்ட்டு நீங்கள் இங்கே சேல் என்ட்ரி எடுத்தீங்க, கொஞ்சம் போயிட்டு திரும்ப வந்து கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு லாட் சைஸை ஆட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் எடுத்துட்டீங்க, பாட்டம் எடுத்துட்டு தெரியாமல் எடுத்துறீங்க, ஓகே திரும்ப வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் இடத்துல உங்களுடைய டார்கெட்டு ஈஸியாக ரீச் ஆகிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் சேல் சைடாக இருக்கட்டும், பை சைடாக இருக்கட்டும், ஓகே சரி. இப்போ அந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, சடனாக ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு, அது ஏதோ நியூஸ் பேஸில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஃப்ளிக், ஒரு கேனல் வந்து சரக் சரக்கு நடிச்சிச்சு. ஒரு 2-3 மினிட்ஸில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பல மடங்கு ப்ராஃபிட், ஒரு 7-6% பட்ட பட்டமாக நடிச்சிச்சு. அந்த ப்ராஃபிட் வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியாத காரணம் என்னென்னா, என்னுடைய ரிஸ்க் ரேஷியோ விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருந்தால் நான் பிளான் பண்ணலது. நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய ஸ்விங் லோ ஸ்விங் ஹையில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். தவிர இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா வரும், இது என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வரும். நிறைய பேர் என்ன என்னத்துக்காக சொல்கிற வரேன்னா, நிறைய பேர் அந்த வந்து எனக்கு ஆஹா இன்றைக்கி 10% ப்ராஃபிட் கிடச்சிச்சு, இன்றைக்கி ஜாக்பாட் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. செம்ம ஹாப்பின்னு அந்த 10% நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய 1 ரூபா நஷ்டம், 1.5 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு, நீங்கள் ஹோல்ட் பண்ணி இதில் சக்ஸஸ் பண்ணிங்களா, இதை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் வர ப்ராஃபிட்டை வந்து 10 இல்லை 20% வந்தாலும் அது நோ என்ஜாய், அது கிடையாது. ஏன்னா உங்களோட தெரியாமல் வர ப்ராஃபிட் என்றைக்கும் நிற்காது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. இன்றைக்கி நம்ம லைவில் வந்து இன்றைக்கி பார்த்தோம், நம்ம யூடியூப்ல லைவ் வந்திருப்பேன், நீங்கள் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ இந்த இதில் நம்ம என்ட்ரி போட்டோமா, என்ட்ரி போட்டதுக்கும் இந்த இதில் டார்கெட் புக் பண்ணுமா, இது நம்மளுடைய ரியல் ப்ராஃபிட். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டோமோ ஸ்டாப் லாஸ் போட்டோம், ஓகே. ஸோ இதுதான் நம்ம ரியல் ட்ரேடிங்கை தவிர, இதில் வந்தால் இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பிளான் என்னவோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். என்ன ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்டனா போய் கிளாஸ் எடுத்துங்க. இப்போ நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்றைக்கி சூப்பராக எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் டார்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னு மட்டும் சொல்ல வரல, ஸ்டாப் லாஸும் ஹிட்டாக இருக்குது,
அந்த ஸ்டாப் லாஸை ஒழுங்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது சூப்பரான விஷயம். அதாவது அவங்களோட ரிஸ்க் ரேஷியோ ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி டெய்லி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை பண்ணி ரொம்ப பிரமாதம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இனிமே யாராலும் ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிட்டு திரும்ப வந்து காஸ்ட் டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பொசிஷனை கட் பண்ணிட்டு வெளியே வராதிங்க. வெயிட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் இன்னொரு லாட் ஆட் பண்ணுங்கள். இல்லை முடியல அப்படின்னா வெயிட் பண்ணி சிங்கிள் லாட்டையாவது உங்களோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வாங்க. சும்மா வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சேன்னு வெளியே வராதிங்க. திரும்ப மேபி இன்னொரு டைம் கீழே போய்ட்டு அகைன் வரலாம், நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணுங்கள், அந்த பேஷன்ஸை டெவலப் பண்ணால் தான் உங்களால் சர்வைவ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் நிற்க முடியுமே தவிர, சும்மா இந்த இன்றைக்கி 50,000 வந்துச்சு 10,000 வந்துச்சு எதுக்கு வந்துச்சு என்னத்துக்கு வந்துச்சுன்னு தெரியாமல் வந்து இருக்கிற கேபிட்டலில் வாஷ் அவுட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா. சரி ஃபர், ஆ இந்த சொன்னீங்களா, இவ்வளோ விஷயம் சொல்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போயிடலாம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்தது வேறு பிக் சீக்ரெட் அப்படின்னு சொன்னவொடனே ஏதோ இது பை அபோவ், இது டார்கெட்டு, சேல் பிலோ, இது டார்கெட், இது தான் பிக் சீக்ரெட்டாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் வந்திருப்பாங்க. அவங்களும் மேபி என்னுடைய வீடியோ டிஸ்லைக்கும் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ், இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இது வந்து அனுபவபூர்வமாக வர்றது, உங்களுக்கே மேபி நிறைய பேர் வீடியோ தெரிஞ்சு பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கலாம், இது அனுபவம் உணர்ந்திருக்கலாம். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் இந்த யூடியூப் வீடியோ மூலமா மற்றவங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.